வணக்கங்க. என் பேர் மனோஜ்குமார். நாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டம் அரியகவுனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொளிஞ்சிப்பட்டியார் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். இடவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு நாட்டுக்கோழி குஞ்சுகளாகவும் நம்ம வந்து வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்குபேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் முட்டைகளாக கொடுத்தீங்கன்னா அதை குஞ்சுகளாகவும் நம்ம வந்து முட்டைக்கு ரெண்டல் வாங்கிட்டு நம்ம வந்து பறித்து கொடுக்குறோங்க. கோழி வளர்ப்பில் வந்து தீவனம் வந்து பெரும் பங்காற்றுது. கோழி வளர்ப்பில் ஒருத்தர் வந்து நஷ்டம் இல்லாமல் இயங்கணும்னாக்க தீவன முறையில் வந்து கரெக்டாக கையாளணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. கோழிகளுக்கு வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாம், அது எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அதாவது தீவன முறையுமே உங்கள் ஏரியாவை பொறுத்து மாறுங்க. உங்கள் ஏரியாவில் எந்தவித செடி கொடியுமே இல்லை, மொட்டை காட்டில் தான் வளர்க்குறீங்க அப்படின்னா 100% தீவனம் நீங்கள் உங்கள் கையிலேருந்து தான் கொடுக்கணும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பப்பாளி தோட்டமோ கொய்யா தோட்டமோ போட்டிருக்கோம். ரீசன் என்னென்னா, பப்பாளி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து உழுந்து உழுந்து கீழே விழுவோம். கீழே விழ விழ அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை அரித்து பூச்சி உற்பத்தியாகும். அந்த பூச்சிகளை கோழிகள் உணவாக எடுத்துக்கும். எந்த பண்ணை வைச்சாலும் சரி, அந்த விலங்குகளுக்கு சரிவீத உணவு கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு இடவெட்டு இல்லை சிறுவிடை அப்படின்னா 6ஆவது 6லிருந்து 7ஆவது மாதம் சேலுக்கு போயிடணும். அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா சிறுவிடை வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது, உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். இடைவெட்டுங்கிறது வெயிட் கெயின் ஆகும். இன்னும் ஒரு 1.5 கிலோ இல்லை 1 கிலோ அந்த ரேஞ்சுக்கு போ உங்களுக்கு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2.5 கிலோ 1.75 கிலோ ரேஞ்சுக்கு வரும். அது கொஞ்சம் ப்ராஃபிட்டுன்னு வச்சுக்கலாம். தீவனங்கிறது வந்து சமச்சீரான தீவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கம்பு, மக்காசோளம், கோதுமை, தவிடு, கடலை புண்ணாக்கு இல்லை சோயா புண்ணாக்கு இதை வந்து சேர்த்துக்கலாம். தவிடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரைஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த தவிடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து காம்பினேஷனாக பிரிச்சுக்கணும். இவ்வளோ ரேஷியோ இருக்குது, இத்தனை பர்சன்ட் அப்படின் இருக்குது, அதை வந்து போடணும். ப்ளஸ் நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து தாது உப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி நீங்கள் தாது உப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா கோழி ஒன்று ஒன்று கொத்திக்கும், கொத்தி அதோட ரெக்கையை பிடுங்க ஆரம்பிக்கும். அது வந்து அது உடம்புல அந்த சத்து குறைபாடுனால வருங்க. நீங்கள் க்ரௌடு அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொத்திக்கிற பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஏன் கொத்திக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மினரல்ஸ் வந்து பத்தலை, அதுவுமே ஆட் பண்ணணும். இதை வந்து காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்கிட்ட வந்து ஒரு 250 கோழி இருக்குங்க. காலையில் ஒரு 8 to 10 கிலோ கொடுப்பேன், சாயந்தரம் 12 கிலோ கொடுப்பேங்க. இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் நான் அதுக்கு வந்து இந்த காம்பினேஷன்லாம் ஓன் ஃபீடாக அரைச்சி நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டா போதும், மதியத்துக்கு வந்து என்னை வந்து நச்சு பண்ணாது, அது மேய்ச்சலுக்கு போயிடும். நம்மக்கிட்ட 4 ஏக்கர் இங்கே நிலம் இருக்குது, 4.5 ஏக்கருமே சுற்றி நல்லா போகும். நம்ம தோட்டத்தில் இந்த புல் களை பிரச்சனையே கிடையாது. கோழி வச்சுருந்தீங்கன்னா களை முளைக்காது, முளைச்சதுன்னா சாப்பிட்ரும். இப்போ வந்து ஒரு கம்பு தானிய வகைகளில் வந்து உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பசுந்தீவனங்களாக என்னென்ன நாம் கொடுக்கலாம்? பசுந்தீவனங்கள் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட இது இருக்குங்க. அந்த புற்கள் நிறைய வந்திருக்கு, நிறைய புற்கள் வந்திருக்கு. அதை வந்து நம்ம சாப் கட்டரில் கட் பண்ணி கொடுக்கலாம். தீவன புல் அப்படிங்குவாங்க, நம்ம மாட்டுக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முயல் மசால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முயல் மசாலை வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து தீவனமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பசுந்தீவனங்கள் கொடுக்கலாம். அசோலா வந்து ரிச் இன் ப்ரோட்டீனுங்க, அது கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வெய்ய காலத்தில் என்னால் இந்த ஏரியாவில் கிளைமேட்டுக்கு எனக்கு அடாப்ட் ஆகலை, அதனால் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதுவே நாங்கள் வெய்ய காலத்தில் ஏதாவது வயல் ஓட்டியிருக்கிறோம், நெல் நட்டுருக்குறோம் அப்படின்னா அதில் போட்டால் எனக்கு எக்கச்சக்கமாக வருது. பட் ஆனால் ஒரு பெட்டு போட்டு என்னால் அதில் உற்பத்தி பண்ண முடியல. எனக்கு வந்து இந்த ஏரியாவில் அசோலா வந்து ஃபெயிலியர். இன்னொன்று, ஹைட்ரோஃபோனிக்ஸ் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு நீங்கள் கரெக்ட் வேலை செய்யணும், வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் ஹைட்ரோஃபோனிக்ஸில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஹைட்ரோஃபோனிக் பசுந்தீவனம் வந்து கோழிகளை வந்து எடுத்துக்குதுங்களா? நல்லா எடுத்துக்குது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மக்காச்சோளம் போட்டிங்கன்னா இந்த சைஸில் உங்களுக்கு வந்தப்போ நீங்கள் வந்து போடலாம். அதை வந்து பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். அந்த மக்காச்சோளம் விதை உட்பட, இந்த விதை முளைச்சிருக்கும் இல்லைங்களா, அதை உட்பட கொத்தி நல்லா சாப்பிட்றோம். ஆனால் இப்போ ஒரு கோழி கறிக்கோழின்னு வளர்க்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எடை வந்து ரொம்ப முக்கியம். இந்த எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்பெஷலான ஏதாவது தீவனம் இருக்கா கோழிங்களுக்கு? அதாவது எடை அதிகம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, ப்ரீடு. ப்ரீடு அப்படின்னா இப்போ சிறுவிடை அப்படின்னாவே அந்த சிறுவிடையில் ஹெல்த்தியான கோழிகளாக தாய்க்கோழியாக வச்சுக்கணும், ஹெல்த்தியான சேவல்களை தாய்க்கோழிகளாக வச்சுக்கணும். ஜெனட்டிக்காக அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். நான் வந்து இடவிட்டு தான் பண்ணுறேன். இடவிட்டு அப்படின்னா சிறுவிடை பெட்டைக்கும் பெருவிடை சேவலுக்கும் நான் போட்டு அதிலிருந்து வர குஞ்சுகளை எடுத்து தான் அதிலிருந்து நான் ப்ரீட் பண்ணி நான் மீட்டுக்கு வந்து இது பண்ணுறேன்.
நீங்கள் எதை ப்ரீடு நீங்கள் ஒரு பட்டி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டான ப்ரீடாக சேம் பிளட் லைனேஜ் இல்லாமல் வேறு வேறு இடத்துல சேவல்களும் பட்டைகளும் எடுத்து நீங்கள் மேட்டிங் போட்டு அதிலிருந்து குஞ்சுகளை இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான குஞ்சுகள் கிடைக்கும். அந்த ஹெல்த்தியான குஞ்சுகளுக்கு ரிச் இன் ப்ரோட்டீன், சமச்சீரான ப்ரோட்டீன் வந்து கொடுக்கணும். எப்படின்னா ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கும் கொடுக்கலாம், சோயாவும் கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற மினரல்ஸும் நீங்கள் ஃபைபரு இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மொதல் ஒன் மந்த்துக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ரெண்டாவது மாதத்துலேருந்து ப்ரோட்டீனை குறைச்சிக்கலாம். மூணாவது மாதத்துலேருந்து ப்ரோட்டீனை மறுபடியும் பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா மூணாவது மாதத்துலேருந்து உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், உடம்புல சதியும் பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆறாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதத்தில் சேல் பாயிண்ட்டுக்கு போயிடும். அந்த ஆறு நீங்கள் அஞ்சாவது மாதம் ப்ரோட்டீன்ஸ் இன்னும் ஒரு 5% சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஒரே ஒரு விஷயம், நாட்டுக்கோழிகள்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அது ஒரு 4 கிலோமீட்டர் ஆச்சும் காட்டை சுற்றி நடக்கணுங்க. அப்போ தான் உடம்புல ஃபேட் இல்லாமல் ஹெல்த்தியான நாட்டுக்கோழியே கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அடைச்சி போட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொழுப்பு பிடிக்கும். மீட் ஷாப்புக்கு போய் வெட்டினாங்கன்னா கொழுப்பாக இருக்குன்னா அடுத்த தாட்டி உங்களுக்கு சேல் நடக்காது. ஆனால் இப்போது கறிக்கோழிகளுக்கு வந்து ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இந்த முட்டை கோழிகள் அதுக்கு வந்து முட்டைகளை வலுப்படுத்தணும், முட்டைகள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கணும், முட்டையினுடைய சுவை நல்லா இருக்கணும். அப்போனா அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தீவன முறைகள் இருக்கா? அதுக்குன்னு ஸ்பெஷல் தீவன முறைகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் அதை வந்து அதிகமாக கொடுக்கவே கூடாதுங்க முட்டை கோழிகளுக்கு. முட்டை கோழிகளை அதிகமான மேய்ச்சலுக்கு தான் அனுப்பணும். நீங்கள் மேய்ச்சல் முட்டையையும் நீங்கள் ஒரு கேஜில் போட்டு அடைச்சி ஃபீடு கொடுத்து அந்த முட்டைகளை ரெண்டையுமே பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ஆம்லெட் போட்டிங்கனாலும் அதை உடச்சி பார்த்திங்கனாலும் கலர் வித்தியாசம் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேஜில் அடைச்சி வளர்த்துனீங்கன்னா அதோட முட்டையோட யோக் உங்களுக்கு வந்து லைட்டு மஞ்சளை தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக வரவே வராது. அதுவே மேய்ச்சலில் இருக்கிற முட்டைகள் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், சுவையும் கூடையாக இருக்கும். ரீசன் என்னென்னா அது மேய்ச்சலில் போய் புழு பூச்சிகளை பொறுக்கும், அதுக்கு தேவையான தாது சத்தை கல்லை முழுங்கி அது வந்து எடுத்துக்கும், நேச்சுரலாகவே வந்து எடுத்துக்கும். ஒரு சில பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தாது சத்து இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு பூமியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இருக்காது. இதுதான் உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக நல்ல கால சில சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சு உங்களுக்கு உங்களோட பூமி எல்லாமே சமச்சீராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து 100% பியூர் ஆர்கானிக் எக் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ வந்து இப்போ ஒரு புதிய முறைகள்லாம் நிறைய வந்திருக்கு, மீல் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புழுக்களை வந்து உற்பத்தி பண்ணி கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. அந்த முறை சரிதானா? தவறே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கம்னு இருக்குது அப்படின்னா அது அது இன்னொரு விலங்கை சாப்பிடுது, அந்த இன்னொரு விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புற்களை சாப்பிடுது, அந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கணுங்க. இது வந்து தவறுனே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ப்ரோட்டீனை காஸ்ட் கம்மியான ஒரு இதில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நம்ம இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். நேச்சுரலாக என்ன நடக்குது அப்படின்னா சப்போஸ் இந்த பப்பாளி தோட்டத்தை எடுத்துக்கோங்களேன், தலைகள் விழுது, மழை பெய்யுது, கரையான் வருது, இல்லைனா நிறைய பூச்சிகள் வந்து இனவிருத்திக்கு வருது, அதுலேருந்து புழுக்கள் உற்பத்தி ஆகுது, அதை தான் அந்த கோழி சாப்பிடுது. சேம் தான், இது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்க, இதை நேச்சுரலாக நடக்குது. இப்போ வந்து இந்த புழு உற்பத்தியில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குமே. இப்போ ஒரு தாவர கழிவுகளை உற்பத்தி பண்ணுறதோ அல்லது சாணத்தை வச்சு உற்பத்தி பண்ணணும் புழுக்களோ அல்லது கரையானவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து ஒருபடி மேலே போயிட்டு அந்த அழுகி போன விலங்கு இறைச்சிகள்லேருந்து புழு எடுக்கிறது, அழுகி போன முட்டையிலிருந்து புழு எடுக்கிறது, பாலை கெட்டு போக வச்சு அதிலிருந்து புழுக எடுத்து கோழிக்கு தரது, இந்த முறை சரிதானா? இது இல்லை, இந்த முறைகளும் சரிதான். ஆனால் அதுக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அந்த எடுக்கிற புழு வந்து அதை அது கோழிகள் சாப்பிடுது அப்படின்னா அது வந்து சமச்சீராக அது வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி அதுக்கு வரும்போது நமக்கு எந்த வித தீங்கும் நடக்க போகிறது இல்லைங்க. ஆனால் அந்த புழுக்களில் வேறு ஏதாவது பாக்டீரியா இல்லை வைரஸ் ஏதாவது உருவாகி அந்த கோழி சாப்பிட்டுச்சுன்னா அந்த கோழி செத்து போயிடும். இந்த விஷயங்களில் வந்து கோழிக்கு தான் பாதிப்பு வருமோ இல்லையே, மனிதருக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. அப்படின்னா நம்ம வந்து இந்த விலங்கு கழிவுகள் அல்லது முட்டை கழிவுகள் பால் கழிவுகளிலிருந்து எடுக்கிற பூச்சிகளை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும், கவனமாக கையாளணும். இல்லைன்னா ஏன்னா கோழிகளுங்கிறது அதாவது எப்படின்னா நம்மளோட விவசாயத்துக்கு உபயோகமாக இருக்கிற எல்லா விலங்குகளுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஸ்கில் விட்டுறக்கூடாது. இது ஒரு முட்டைகள் நாம் தேர்வு செய்யணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் பொறிக்க. ஓகே, ஒரு தரமான முட்டை இருந்தால் தான் அதுலேருந்து தரமான குஞ்சுகள் பொறிக்கும். அந்த முட்டைகள் நம்ம அடை வைக்கிறதுக்கோ அல்லது இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கோ வைக்கலாம்னு வச்சிங்களேன், அந்த முட்டைகள் எப்படி நம்ம தேர்வு செய்யணும், சைஸு சின்னது பெருசு இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய தேவைகள்லாம் இருக்கா? முட்டைகளுக்கு முன்னாடி முதல்ல கோழிகளை தேர்வு செய்யணுங்க. ஹெல்த்தியான சேவல், அதாவது ஒரு நல்ல உடல் கட்டமைப்பு,
அதுக்கு வந்து ஜெனட்டிக்காக அதோட தாய்க்கும் அந்த அந்த சேவலோட தாய்க்குமே எந்த பிரச்சனை இல்லாத பேக்ரவுண்டில் இருக்கிற கோழிகளை வந்து இது பண்ணணும். பெட்டையுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஜெனட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேறு பிளட் லைனேஜில் இருக்கிற கோழிகளை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதேமாரி அடுத்தது அதுக்கு ஹேச்சிங்க்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீடு தனியாக இருக்குது. ஃபீடு எப்படின்னா சேம் நான் சொன்ன கான்செப்ட் தான், அதே ஃபீடு தான். ஒரு சில இடத்துல ஏன்னா நம்ம ஹேச்சரி வச்சுருக்கோம், நமக்கு டெய்லியும் புது அனுபவம். நிறைய பேர் கொண்டு வருவாங்க, முட்டைகளை கொண்டு வருவாங்க, ஆனால் 100 முட்டையை கொண்டு வந்துட்டு 20 குஞ்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட விசாரித்து பார்க்கும்போது வெறும் அரிசி மட்டும்தான் கொடுப்பாங்க. அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி மட்டும்தான் இருக்குது, எனர்ஜியை வச்சு நம்ம எதுவும் செய்ய போகிறோம், எதுவுமே பண்ண போகிறதில்ல. நமக்கு மினரல்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது. அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் எக்னு சொல்லலாம், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அது சுவையாகவும் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா சமச்சீரான உணவு கொடுத்தால்தான் அது நல்ல முறையில் இன்டர்கிராஸ் ஆகி சேவலும் பெட்டையும் உங்களுக்கு தரமான முட்டைகள் வந்து தரமான சைஸில் வந்து கிடைக்கும். முட்டைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஷெல் கால்சியம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைனா மிஷினில் வைக்கும்போதும் உடஞ்சி போயிடும், அப்படி இல்லைனா நீங்கள் கோழி முட்டை போடும் போதே கிராக் ஆயிரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். இந்த மாதிரி சமச்சீரான உணவு கொடுத்த கோழிகளாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 80-90% நீங்கள் வந்து அவுட்புட் மிஷினில் வந்து எடுத்துக்க முடியும். முட்டைக்குமே நாள் கணக்கு இருக்குது. ஒரு தரமான முட்டைகள் இருக்குது அப்படின்னா கோழியே முட்டை வச்சு அவயம் படுக்குது அப்படின்னா அறிவான கோழி, அதாவது பாரம்பரியமான கோழியாக இருந்தால் அதுக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த கிளைமேட் கண்டிஷன் உட்பட எங்கேயா ஒரு போரோ இல்லை ஏதோ ஒரு புதரோ கரெக்டான டெம்பரேச்சரில் கொண்டு போய் அழகாக பறித்து அதில் முட்டைகள் போட்டு அடை காத்து அத்தனை முட்டையும் பறிச்சிடும். ஆனால் நம்ம மிஷின் வந்ததுக்கப்புறம் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம், கோழி முட்டை போடுதா எடுத்துகிட்டு போய் நல்லா வெது வெதுன்னு இருக்கிற ரூமில் வச்சுக்கிறோம். அப்படி வெது வெதுன்னு இருக்கிற ரூமில் வச்சோடனையும் உங்கள் அதுக்கு ஆப்டிமா ஒரு 30°C கிடச்சிருச்சுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக கரு கூட ஆரம்பிச்சிருங்க. கரு கூடிடுச்சு அப்படின்னா கரு கூடின உடனேயும் ரெண்டாவது நாள் அந்த அதுக்கு மேற்கொண்டு ஹீட் இல்லாமல் செத்து போயிடும். அந்த முட்டைகளை மிஷினில் வச்சாலும் பொறிக்காது. அதனால் முட்டைகள் கோழி வச்சதுன்னா அன்னன்னைக்கு அந்த முட்டைகளை தூக்கி நம்ம வந்து கோல்டு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிடணும். அதை வந்து 8-10 நம்ம மிஷினில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 75-85% கண்டிப்பாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கோழி பண்ணைக்கு இன்குபேட்டர் வந்து எந்த அளவுக்கு அவசியம், ஏன்னா கோழிகள் இருக்குது அவையம் உட்காருது நம்ம வச்சுருக்கோம், ஆனால் இன்குபேட்டர் வந்து எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில்? இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ் குவான்டிட்டிக்கு போகிறீங்க. நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் நீங்கள் எந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இன்குபேட்டர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ரீசன் என்னென்னா உங்கள் பண்ணை அடுத்த லெவலுக்கு போகணும், நீங்கள் கோழிகளை அதிகமான இதில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா உங்கள் பண்ணையில் 200 கோழி இருக்குன்னா 200 கோழியும் அவையத்தில் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. அது என்னென்னா ஒரு கோழி போய் இன்னொரு கோழியோட அடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை சேவல் போய் டிஸ்டர்ப் பண்ணும், அந்த முட்டைகளை கீழே தள்ளிவிட்டு உடச்சிரும். பெருவிடை பண்ணைங்கும் போது முட்டைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 3-4 கிலோ வரைக்கும் இருக்கும், அது முதிச்ச முட்டைகளை வந்து உடச்சிரும். ஒரு தரமான இன்குபேட்டர் இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து பட்டிகள் நிரம்பிடும். நீங்கள் குஞ்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு முட்டையும் உங்களுக்கு வந்து முதலீடு தான். ஏன்னா மிஷின் வந்து அதிக காஸ்ட்டு கொடுத்து எடுத்திருப்பீங்க, அப்படிங்கும்போது ஒவ்வொரு முட்டையும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 வருஷம் நிறுத்தாமல் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துலேயே நீங்கள் அந்த முட்டையோட அந்த மிஷினோட காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணுறது நீங்கள் வெறும் இபி பில் வச்சு இபி பில்லுக்கு மட்டும் பே பண்ணி தான் நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. இன்குபேட்டர் தரமான இன்குபேட்டர் உங்கள் பண்ணையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி தரமான இன்குபேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கோழியெல்லாம் வளர்த்துட்டீங்க பட் ஆனால் அடுத்தது ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆக மாட்டீங்க. முட்டைகள் வரும், முட்டைகள் பறிக்காது, கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நட்டத்தை தான் சந்திப்பீங்க, முட்டைகளை தான் விற்க முடியும். ஒரு முட்டை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா கூட இன்றைக்கி இருக்கிற ஃபீடு காஸ்ட்டுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியாது இப்போ இருக்க கண்டிஷன். ஆனால் இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 9-12 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளோட முட்டைகள் வந்து கிடைக்குது. அது அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கிற போகிறது கிடையாது கண்டிப்பாக. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி தரமான பொருள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தரமான அவுட்புட் வரும், நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. நோய் தாக்கம், நோய் தாக்கம் வந்து ஒரு பெரிய இழப்பை வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நாட்டுக்கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்குது? பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு நோய் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயந்தான், ஒன்று உணவு, இன்னொன்று நீர். இது ரெண்டு மட்டும்தான் நோய் வரத்துக்கான காரணமே.
நீங்கள் கரெக்டான உணவு கொடுக்கல, சமச்சீரான உணவு கொடுக்கல, அதுக்கு தேவையான உணவு சரியான முறையில் பேலன்ஸ்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா நோய்களும் வரதா செய்யும். உணவை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஏரியாவில் வந்து பசுந்தீவனங்கள் இல்லை அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கட்டாயம். ஏன்னா பசுந்தீவனங்களில் தான் உங்களுக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி, தாது சத்து, அதில் மாதிரி எல்லாமே அதிலே இருக்குங்க. அதனால் பசுந்தீவனங்கள் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும். நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளை கழிச்சலுங்கிறது வந்து ஒரு பழைய நோய். இது வந்து இதுக்கெல்லாம் இப்போ மெடிசன், ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் வந்துடுச்சு. எந்த மெடிசன் கொடுத்தாலும் சரி, அதை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு டாக்டரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டயேரியா அப்படின்னா, அந்த டாக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கேசஸாச்சும் பார்த்துருப்பாரு, இந்த மெடிசன் கொடுத்துருவார், உங்களுக்கு சரியாயிடும். பட் கோழிகளில் ரொம்ப டீப்பாக இருக்கிற டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான், உங்களுக்கு கால்நடையை பார்க்குற டாக்டர் வராருன்னு, ஒரு மாட்டு டாக்டர் வராருன்னா, நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், கோழியை பற்றி ஓரளவுக்கு அவருக்கு தெரியும், முழுசாக டீப்பாக தெரியாது. அதனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோழி இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன எவ்வளோ டோசேஜில் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு இன்னொரு விஷயம், கோழிக்கு நோய் தடுப்புன்னு ஒன்று இருக்குது, இயற்கையாகவும் செய்யலாம் செயற்கையாகவும் செய்யலாம். இயற்கை அப்படின்னா, நீங்கள் நிறைய மூலிகையை சின்னதுலேருந்தே கொடுத்து வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு சில நோய்கள் வந்து வராமலே இருக்கும், அந்த கோழிகள் ஆக்டிவாக இருக்கும், நோய் வராது. இதுவே நீங்கள் செயற்கை முறைனா நீங்கள் தடுப்பூசிகளை வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த F1B1, IBD, லசோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல் பாக்ஸு, அப்புறம் வந்து கொரேசாவுக்கு இப்போ வேக்சின் வந்துருச்சு, ரொம்ப நாளாக இருக்குது அந்த கொரேசா வேக்சின். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவை காய்ச்சலுக்குமே வேக்சின் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியரானது. நம்ம வந்து நாட்டுக்கோழிகளுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இந்த லசோட்டா வெள்ளைக்கழிசலுக்கான ஊசிகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ப்ளஸ் அம்மைக்கு வந்து ஊசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ஏரியா திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, சம்மர்னா அதிகமான அம்மை நோய் தாக்கத்தில் உங்களுக்கு குஞ்சுகள் இறப்பு அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனுஷரை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இழப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நோய் பராமரிப்பு நல்லா தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்று ஒன்றா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோயில் வந்து நோய் பராமரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இந்த நோய் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல். பச்சை கழிச்சல் ஏன் வருது அப்படின்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்கல் அதோடய தீவனத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளை கழிச்சல், சாரி பச்சை கழிச்சல் நோய் வரும். பச்சை பச்சையாக கழியுது அப்படின்னா பூவும் கருக்குது, பச்சையாக கழியுது அப்படின்னாவே தெரிஞ்சுங்க, லிவர் போயிடுச்சு. லிவர் போயிடுச்சுன்னு அர்த்தம், அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அது ரெண்டாவது தாட்டி கழியும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா காப்பாற்றிடலாம். ஆனால் பெருவிடைக்கு பச்சை கழிச்சல் வந்ததுன்னா ரெண்டே நாளில் செத்து போயிடும். எந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற பாடி வந்து இன்ஃபெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோடய லைஃப் வந்து கம்மி. அதனால் பச்சை கழிச்சலும் பரகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா அதோடய எச்சத்தை இன்னொரு கோழி சாப்பிட்டுச்சுன்னா. அதனால் கோழியில் வந்து பராமரிப்புங்கிறது அதிகம். பெரிய கோழிகளுக்குமே அம்மை வரும், கண்டிப்பாக அம்மை வரும். நீங்கள் ஓவர் ஹீட்டாக இருக்கிற தானியங்களாக கொடுக்குறீங்க, ரைஸு அப்புறம் வீட்டு இப்படியே கொடுக்குறீங்க அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அம்மை வந்து வரும். அதே மாதிரி ஓவர் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஓவராக கூலிங்காக இருக்கிற மாதிரியான தீவனங்கள் நீங்கள் கொடுத்தாலும் அப்படியே பாடி ஆப்போசிட்டே ரியாக்ட் பண்ணி அம்மை வரும். அப்புறம் சளி, சளி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக சளியாக இருக்கும், மற்ற நோய்களை வந்து உருவாக்கி விடும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா செஸ்டில் வந்து அரெஸ்ட் ஆகிக்கும், அந்த மூச்சு வாங்கி அப்படின்னா வாயில் மூச்சு விடும், இல்லைனா மூக்கில் வந்து தண்ணியாக ஒழுகும். அது இந்த கோழி போய் ட்ரிங்கர் வச்சுருப்பீங்க, அதில் தண்ணி குடிச்சிது அப்படின்னா அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சளி பரகும். இந்த மாதிரி நோய்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோழியில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஏன் அதிகமாகச்சு அப்படின்னா, எப்போ நம்மளோட தோட்டத்துக்குள்ளே மதிப்பு கூட்டப்பட்ட கோழிகள் அதிகமாகச்சோ அன்றைக்கே உங்களுக்கு நோய்களும் அதிகமாகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு இந்த சளியும் வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா கொரேசா, கண் வீக்க நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கொரேசா உங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இன்ஃபெக்ட் ஆன கோழிகளை நீங்கள் செப்பரேட் பண்ணலன்னா படப்படன்னு ஒரே வீக்கில் எல்லா கோழிகளும் பரவிடும், கண் வீங்கும், வீங்கிட்டு தண்ணீர் வரும், அந்த தண்ணியில் வந்து அந்த பாக்டீரியா இருக்கும். எல்லா கோழிகளும் ஒட்டுக்கு அடையும் போது அது ஒரு ரெக்கையில் பட்டு
அடுத்தது அதோட கண்ணுக்கு பட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். அதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த எப்படி சொல்ல, இது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்க மாதிரி இதுக்கான மெடிசின்ஸ் எப்பயுமே உங்கள் கையில் இருக்கணும். மினிமம் குவான்டிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா, கோழியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்து ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணிடலாம். அப்படி இழப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 கோழி இருக்கிற இடத்துல 10 கோழி சாகிறதுக்குள்ளே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ண கரெக்டாக செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இழப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபீல்டிலே இருக்க முடியாத அளவுக்கு இறப்புகள் இருக்கும். என்னடா செத்துக்கிட்டே இருக்குது, நாம் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு விட்டுட்டு வெளியே போயிடுவீங்க. வருமுன் காப்பதே சிறந்தது கோழி பண்ணையில், அப்படிதானே? நிச்சயமாக வருமுன் காப்பது சிறந்தது. வந்த பின், அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. புத்திசாலித்தனமும் அதுதான்.